சிவாய நம. திருச்சிற்றம்பலம். குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நமஹ. எல்லாம் வல்ல என்னுடைய குருநாதரின் பாதார விந்தங்களை சரணடைந்து அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆறுமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நிந்தனுக்கு செம்மையே ஆஜ சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கெழுந்தருள்வது இனியே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து மகிஷத்வஜாஜ வித்மஹே சண்டஹஸ்தாஜ தீமகி தன்னோ வாராகி பிரஜோதயாத் என்று என்னுடைய உபாசனை தேவதை இந்த நாயடியேன் கனவிலும் நனவிலும் தொடக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்தேத்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமியுடைய நமஸ்காரங்கள், வாழ்த்துக்கள், நமச்சிவாயம். அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சி 27/12/2020 அன்றைய தினம் காலை 5:20 நடைபெறுகிறது. வாருங்கள் நேயர்களே, சனி பயிற்சி நாம் காண்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ குருப்யோ நமஹா. அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி பொதுவாக ஏற்கனவே திருக்கணித பிரகாரம் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் சனி பயிற்சியாகப்பட்டது, நடந்து முடிந்துவிட்டது. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி, திருக்கோவில் வாக்கிய அனுஷ்டான பஞ்சாங்கத்தின்படி இந்த சனி பயிற்சியாகப்பட்டது சார்வரி வருடம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி, ஆங்கிலம் 26/12/2020 சனிக்கிழமை, நாழிகை 57.04, அதாவது மறுநாள் காலை 5:22க்கு உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் இருந்து உத்திராட நட்சத்திரம் 2ஆவது பாதம் மகர ராசியில் பிரவேசிக்கிறார் சனி பகவான். அப்போது இந்த திருக்கணித பிரகாரம் ஏற்கனவே சனி பயிற்சி நடந்துவிட்டாலும் திருக்கோவில் அனுஷ்டான வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடைபெற இருக்கின்ற சனி பயிற்சி, இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் பார்ப்போம். என்னதான் நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் இன்றைய கால சூழ்நிலைக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு திருக்கணிதம் மிகவும் ஓரளவுக்கு துல்லியமான பலன்களை சொல்லக்கூடியதற்கு திருக்கணித பஞ்சாங்கம் தான் ஒத்து வரும். ஆனால் கோவிலுடைய அனுஷ்டானங்கள், மற்ற கோவில் விசேஷங்கள், இதுக்கு எல்லாம் யார் ஒத்து வருவாங்க அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக வாக்கிய பஞ்சாங்கம் தான். அதோடு மட்டும் இல்லை, அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் திருநள்ளாறு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் திருநள்ளாறு ஸ்ரீ பூண்மலை நாயகி அம்பா சமேத தர்பாரண்யேஸ்வர சுவாமியுடைய அந்த திருநள்ளாறு சனி பெயர்ச்சியும் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் நடைபெறுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது சனி பெயர்ச்சியாகப்பட்டது சனிக்கிழமை ராத்திரி முடிஞ்சு மறுநாள் காலம்பரை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலம்பரை தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 27ஆம் தேதி ஆங்கில தேதி. அப்போ 27/12 அன்றைய தினம் சனி பயிற்சியாகப்பட்டது நடைபெற இருக்கின்றது. இந்த சனி பயிற்சியாகப்பட்டது மேஷ ராசிக்கு என்ன பலனை தர இருக்கின்றது என்பதை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, முதல்ல கிரகங்கள் எப்படியெல்லாம் அமைப்பு இருக்குது, இதை வச்சு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். மேஷ ராசிக்கு ராசிக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். 10க்குடையவன் 10ல் உட்கார்ந்துக்கிறார். தன்னுடைய சுய வீடான மகரத்திலே சனி பகவான் சஞ்சரிக்கிறார். சரி, அதே போல் 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவானும் அந்த 9க்கு உடையவனும் 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அதே போல் ராகுவும் கேதுவும் 2-8ஆக அமர்ந்து கொள்கிறார்கள். இப்போ இந்த 4 கிரகங்களுடைய கோச்சாரங்களை அடிப்படையாக கொண்டு தான் நாம் பேசவே போகிறோம். ஏன்னா இந்த 4 மட்டும்தான் வருட கிரகங்கள். உங்கள் இந்த சனி பெயர்ச்சி 2.5 வருடம் நீடிக்கப் போகுது. ஸோ குரு பெயர்ச்சி 1 வருஷம், ராகு கேது பெயர்ச்சி இன்னும் 1.5 வருஷம். மேஷராசி என்பர்களே, கடந்த சனி பெயர்ச்சியின் போது, அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான தனுசில் வந்து சனி பகவான் உட்கார்ந்தா போது உங்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக மேஷராசி என்பர்களே, எதையும் வாய்விட்டு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். வெளியே பார்க்குறதுக்கு படாடோபமாக இருப்போமே தவிர, பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக சூப்பராக இருப்போமே தவிர, ஆனால் நம்முடைய சூழ்நிலை என்ன, நம்மளுடைய வெளியில் வந்து இமேஜ் இருக்கும், கௌரவம் இருக்கும், அந்தஸ்து இருக்கும், ஸ்டேட்டஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம இறங்கி நடந்து போக, அதெல்லாம் அதை விட்டு நம்ம இறங்கி போக முடியாது. ஆனால் அதை காப்பாற்றி கொள்வதற்காக நாம் நிறைய நீங்கள் போராட வேண்டியது இருக்கும். எப்போது? கடந்த காலங்களில். சரி, அப்போ இந்த சனி பெயர்ச்சி மேஷராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு அந்த அதிபதி அங்கேயே வந்து அமர்ந்து கொள்கிறார். தொழில் ஸ்தான அதிபதி வலுப்பெறுகிறார், ஸ்தான பலம் பெறுகிறார். அதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்ன கேட்டால், குருவோடு சேர்ந்துக்கிறார். சுபத்துவமான குருவோடு அந்த சனி பகவான் சேர்கிறார். அந்த இவர் சுபகிரகம், அவர் அசுபகிரகம் என்பதை மறந்து ஸ்தான அதிபதியாக அவங்க நீங்கள் நினச்சிக்கணும். இங்கே சனி பகவான்னு சொன்னோடனே எல்லாரும் பயப்படுற மாதிரி நாமளும் மேஷராசி என்பர்களும் பயந்தீங்கன்னா நடக்காது. மேஷராசி என்பர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்களாம் பயப்படலாம். ரிஷபராசி பயப்படலாம், மிதுனராசி பயப்படலாம், மகரராசி பயப்படலாம், அவங்களெல்லாம் காரணம் இருக்குது. துலாம் ராசிலாம் பயப்படலாம், தப்பு கிடையாது. ஆனால் மேஷராசி என்பர்கள் சனிங்கிற ஒரு காரகத்துவத்துக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஸ்தான பலம் பெற்ற ஸ்தான அதிபதியோடு குரு பகவான் இணைகின்ற பொழுது தொழில் வர்த்தகங்கள் மேம்பட்டு நீங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைய போகிறீர்கள் என்ற மங்கள சொல்லோடு இந்த சனி பெயர்ச்சியின் பலனை அடியேன் துவங்குகின்றேன். சுபமுகூர்த்த வேளையில் நல்லா ஹூரை பார்த்து தான் இந்த பதிவை நான் தொடங்குகின்றேன். அன்பார்ந்த மேஷராசி என்பர்களே, முதல்ல நாம் எந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோன்னா, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, ஜுவல்லர் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் இந்த சனி பெயர்ச்சியில் எப்படி இருக்க போகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல், சாதாரணமாக ஒரு பெட்டி கடைக்கு ஒரு 10,000 ரூபா தண்டல் கொடுக்குறவங்க, தண்டல் கொடுத்து வாங்குறவங்க, டெய்லி வசூல் பண்ணுறவங்க இருக்காங்க. அதே பெரிய வர்த்தக நிறுவனங்களாக இருந்து அவங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அதே இன்னும் பெரிய நிறுவனங்களாக இருந்தால் நேரடியாக கவர்மெண்ட்டே அவங்களுக்கு 2000 கோடி 3000 கோடின்னு நேரடியாக லோன் தரத்துக்கும் காத்திருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்கனவே மேஷராசி நண்பர்களே, உங்களுடைய கடன் சுமை என்ன என்று எனக்கு தான் தெரியும். வெளியில் முதல்ல ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு படாடவமாக இருக்கும். அதாவது தெலுங்கில் வந்து ரெட்டியாரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது தாகாதனுக்கு நீர் லேது அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பேர் தான் பத்த பேர், தாகாதனுக்கு நீர் லேது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய பேர் புகழ் இருக்கும், ஆனால் உள்ளே போனால் குடிக்க தண்ணி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுபோல் ஏற்கனவே மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு கடன் சுமை எப்படி இருக்கும், எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். இடையில் உள்ள வேறு யாருக்கும் தெரியாது. மேஷராசிங்களே சூப்பராக வந்துடுவீங்க, அப்படி வந்துடுவீங்க, பணம் கொட்ட போகுது, ராஜயோகம் அடிக்க போகுது, பை நிறையா கேஷ் இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு எட்டுமே வச்சு செலவு பண்ணுங்கள், இப்படியெல்லாம் சொன்னாலும் நீங்கள் வந்து மனசை பார்த்து அதை கலக்கமடைய வேண்டாம். ஆகையினால் இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மேஷராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மேஷராசி என்பர்களே பணம் கொடுக்கல் வாங்கலில் கடந்த சில வருடங்களாக இருந்து வந்த அந்த சிக்கல்கள் தீரும். முதல்ல அதுதான் நடக்க போகுது. கடந்த சில வருடங்களாக அது என்னெல்லாம் சிக்கல் இருந்ததோ அந்த சிக்கல்கள்லாம் தீரப்போகிறது, உங்களுக்கு முடிய போகுது, சிக்கல்கள் முடிய போகுது. அப்போ இனி வரும் காலம் ஓரளவுக்கு நியாயமாக சீரான வியாபாரம் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலாம். அப்போ நான் பேசுகிறது ஃபைனான்ஸ் கொடுத்து வாங்குறவங்க, லோன் கொடுக்குறவங்க, பேங்க் சம்மந்தப்பட்ட பேங்க் செக்டரு, இதை தான் நான், அதாவது ஜுவல்லர்ஸ், இவங்க சம்மந்தப்பட்டது தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஆடம்பரமான வர்த்தகம் அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் இதில் வந்து கலந்துக்கும். இவங்களை பற்றி மட்டும்தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போது அந்த பணம் கொடுக்கல் வாங்கல ஓரளவுக்கு சீரான நடவடிக்கை இருக்கும். கிராஜுவலாக நார்மலான சேல்ஸ் இருக்கும், கிராஜுவலாக நார்மலான வருமானம் இருக்கும், வரவு செலவு இருக்கும். சரி சாமி, இதை நான் கொடுத்துட்டேன், இப்போ நான் கொடுக்குறேன், வாங்கிக்கிறேன், ஒரு நார்மலாக நடக்குது, அதை வச்சு நான் வண்டியை ஓட்டிக்கிறேன், குடும்பத்தை காப்பாற்றிக்கிறேன், வருமானத்தை பார்த்துக்கிறேன். சாமி, இதுக்கு முன்னாடி நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா, ஒரு அமௌண்ட்டு ஒரு 40 லட்சம் மார்க்கெட்டில் நிற்குது ஒரு வியாபாரி, 4 கோடி ரூபா ஒரு மார்க்கெட் நிற்குது 100 வியாபாரி, 40,000 ரூபா ஒரு நிற்குது அது ஒரு வியாபாரி. அப்போ அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றார் போல் கடனை கொடுத்து, வெளியில் கடனை கொடுத்து, இவங்க காசை கொண்டு போய் வெளியில் இன்னொருத்தவன்ட்ட கொடுத்துட்டு இவங்க தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. காசு கொடுப்பா காசு கொடுப்பான்னு இவங்க தள்ளி நின்று தன்னுடைய பணத்தையே இவங்க தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார்கள். அப்போ அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, சாமிக்கு எனக்கு கொடுத்தா பணம் திரும்ப வருமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு தான் உங்களுடைய தசாபுத்திகளை கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கணும். கோச்சாரங்கள், இப்போ கோச்சார பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் தனிப்பட்ட முறையில் நான் இவ்வளோ பணத்தை இழந்திருக்கேன், என்னுடைய பணம் வந்து வெளியில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு சாமி, அந்த பணம் எனக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த பணம் வருவதற்கு உங்கள் ஜாதகத்தில் இடம் இருக்கா, வழி இருக்கான்னு பார்க்கணும். கொடுக்கறதுக்கு வழி இருந்தது, இப்போ வாங்கிறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்கணும். கொடுக்கறதுக்கு பணம்னா அந்த பொருளை இழப்பதற்கான நேரம் வந்ததுன்னு அர்த்தம். அப்போ பொருளை பெறுவதற்கு ஒரு நேரம் வரணும், அந்த நேரம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு தான் உங்கள் பர்சனல் சார்ட்டை பார்க்குறது. இதுதான் இதில் உள்ள வித்தியாசம். ஆகையினால் இந்த பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமாக நல்ல ஏற்றங்கள் இருக்கும். கிராஜுவலான கடந்த சில வருடங்கள் இருந்த அந்த தாழ்வுகள் இருக்காது, இழப்புகள் இருக்காது. நிச்சயமாக மேன்மை ஏற்படும். வரவு நின்று போன பணம் வருமா அப்படிங்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை நல்ல ஜோசியர்கிட்ட, கரெக்டாக சொல்லக்கூடியவங்களுக்கு, உண்மையை உறக்க சொல்லக்கூடியவர்கள்ட்ட செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக தொழிற்சாலை சம்மந்தப்பட்டவர்கள், அதுவும் குறிப்பாக வந்து சொல்லணும்னாக்கா சிறுந்தொழில் செய்யக்கூடியவர்கள், குறுந்தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், இது எல்லாமே வர்த்தகங்கிறது ஒரு நாட்டையே நிர்ணயம் செய்யக்கூடியது. அந்த வர்த்தகம் நல்லா இருந்து, பிஸ்னஸ் நல்லா இருந்து, அவங்க கட்டக்கூடிய டேக்ஸில் தான் அந்த நாட்டுடைய நிர்வாகமே அடங்கி இருக்கிறது. அப்போ ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை தலையெழுத்த எது நிர்ணயம் செய்கிறன்னா அந்த ஊரில், அந்த நாட்டில் நடக்கக்கூடிய வர்த்தகம். அப்படிப்பட்ட அந்த வர்த்தகத்தை சனி பகவான் எப்படி மேஷராசிக்கு அமைத்து கொடுக்க இருக்கிறார் என்பதை நாம் இப்போ அடுத்ததாக பார்க்க இருக்கிறோம். தொழில்காரகன், தொழில்னு சொன்னாலே, உத்தியோகம்னு சொன்னாலே, வருமானம்னு சொன்னாலே நீங்கள் நேராக போய் யாரை பார்க்கணுன்னா சனி பகவான் தான் பார்க்கணும். உங்கள் தலையெழுத்து பிரகாரம் நீங்கள் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியவர் அவர் தான். ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு அப்பா வந்து நீ டாக்டர் ஆகணும்னு சொல்லியே வளர்த்துன்னு இருப்பாங்க. அவன் கடைசியில் பார்த்தா ஒரு சைக்கிள் கடையில் போய்ட்டு வேறு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இல்லைனா தகுதிக்கு ஏற்றாற்போல் வேறு ஏதாவது ஒரு டிப்ளமோ படிச்சுட்டு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பான். அப்போ இந்த மாற்றத்துக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுதான் கர்மா, அதுதான் சனி பகவான். ஆகையினால் ஒரு ஜாதகம் உங்கள்கிட்ட வந்ததுனாக்கா இவர் என்ன தொழில் செய்வார் சாமி, இல்லை இவர் எங்கே வேலை செய்வார்னு கேட்டால் நீங்கள் நேராக போய் சனி பகவானை பார்த்தீங்கன்னா போதும். அப்படிப்பட்ட தொழில் ஸ்தான அதிபதியே 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதனாலே தொழில் துறை வர்த்தகம் மேம்படும், வர்த்தகம் நன்னா இருக்கும், வியாபாரம் அதிகரிக்கும், வியாபாரத்திலே வரவு செலவுகள் நன்மை பயக்குவதாக இருக்கும். சரியா, வியாபாரம் நன்னா இருக்கும், வரவு செலவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் உடனே நாளைக்கு காலம்புற எல்லா செக் புக்கையும் எட்டு போய் வச்சுட்டு எல்லா சலானையும் வச்சுக்கிட்டு ஒரு சலான் நாளைக்கு காலி பண்ணலாம் நினைக்கக்கூடாது. கடந்த ஆண்டுகளை விட, கடந்த நாட்களை விட சமாளிக்கக்கூடிய வகையில் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உடனே அதிக கற்பனைக்கு போயிடுவீங்க, நீங்கள் உடனே அதிக கற்பனைக்கு போயிடுவீங்க. அப்போ ஐயர் சொல்லிட்டாரு இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டா, சாமி சொல்லியிருக்காங்க நாளைக்கு இந்த 3 பேங்க்கை சலான் புக்கு எட்டுனா போயிடலாம், எல்லாத்தையும் கடைகளும் ஃபில்அப் பண்ணி போட்டால் வேலை முடிஞ்சிடும். அப்படி கிடையாது. வர்த்தகம், அன்றாட வர்த்தகம் நேற்று என்ன நடந்தது, போன மாதம் என்ன நடந்தது, போன வருஷம் என்ன நடந்ததோ அதை விட நிச்சயமாக கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அது சந்தேகம் இல்லை. வளர்ச்சி இருக்கும், அந்த வளர்ச்சி தேவைக்கு ஏற்ப இருக்கும். அந்த தேவைக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும், அது உங்களின் பொறுப்பு. ஆக வர்த்தகத்துக்கு, தொழில்துறைக்கு சனி பகவான் உங்களுக்கு ஆதரவு தருகிறார், சப்போர்ட் பண்ணுறார் அப்படிங்கிற மங்கள செய்தியை நான் உங்களுக்கு இந்த விதையில் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக விவசாயம். விவசாயம் ரொம்ப 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 முக்கியமானது. விவசாயத்தை பொறுத்தவரையிலும் சனி பகவான் நிச்சயமாக நல்ல மழை இருக்கும் இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில். இந்த வருஷமும் சரிதான், அடுத்த வருஷமும் சரிதான். மழை அதிகரிக்கும், தேவையான அளவு மழை பெய்யும். மழை இருந்தாலே விவசாயம் நிச்சயமாக இருக்கும், அதிகப்படியான விளைச்சல் இருக்கும். இப்போ இந்த அதிகப்படியான மகசூல் இருந்தால் அங்கே என்ன பிரச்சனைனா, அதை கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சங்கடம் ஏற்படும். சரிங்களா, டிமாண்டு இருக்காது. 10 பேர் ஒரே பொருளாக ஒரே நேரத்தில் கொண்டு போய் வச்சுக்கும் போது அங்கே ரேட்டு குறையும். அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் என்ன விவசாயிகள் என்ன பணம் முதலீடு போடுறாங்களோ, உங்களுக்கு என்ன தினந்தோறும் உழைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கூலியோ கூலி கிடைக்கும், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். பெரிய லாபம் வராது, ஆனால் அதே சமயம் நஷ்டமும் வராது. புரியுதுங்களா, பெரிய லாபம் வராது, அதே சமயத்தில் நஷ்டமும் உங்களுக்கு வராது. அப்போ இதையும் நீங்கள் நல்லா காதில் வாங்கிக்கணும். அப்போ விவசாயத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சி விவசாயிகளுக்கு நல்ல ஆதரவை தருகிறார், விவசாயம் நன்றாக இருக்கும். அடுத்ததாக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஆடை ஆபரணங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு எல்லாம் கூட இந்த வருடம் இந்த சனி பெயர்ச்சி நல்ல முறையில் ஆதரவு தருகிறது. ஏன்னா டெக்ஸ்டைல்லாம் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக இருப்பாங்க. அவங்களாம் நிறைய பிரான்ச்சஸ் சம்பந்தம் இல்லாமல் பிரான்ச்சஸை அதிகப்படுத்தியிருப்பாங்க. தெரியாமல் நான் செஞ்சுட்டு இறங்கிட்ட சாமி, ஆனால் அவங்களால வெளியில் சொல்ல முடியாது, கௌரவம் குறைச்சலாக இருக்கும், வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கும். ஆனால் அவங்க ஒரு ஜோசியரை வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு குருவை கையில் எடுத்திருப்பாங்க. அந்த குருவால் அவங்க ஜோசியரால் இதை சரியாக நம்மளை மாதிரி ஓப்பனாக சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, அது அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். புரியுதுங்களா, ஓனர் கோச்சுப்பார் அப்படின்ற மாதிரி கட்டுப்பட்டவர்கள். மாற்றி சொல்லிட்டாருன்னா சரிங்க சாமி நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எழுந்து வந்துடுவாங்க, இவங்க இஷ்டத்தை தான் செய்வாங்க. அப்படி இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஆடை ஆபரணங்கள் பொறுத்தவரையில் இந்த சனி பகவான் இந்த வருடம் சனி பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சியை கொடுக்க காத்திருக்கிறது. ஆகையினால ஏற்கனவே நீங்கள் நிறைய பிரான்ச் போட்டு, அது இதே தான் ஹோட்டல்ஸ் சம்மந்தப்பட்டதுக்கு, இதே தான் உணவுத்துறை சம்மந்தப்பட்டதுக்கு, இதே தான் பிரான்ச்சஸ் அதிகமாக போட்டு மாட்டியிருப்பாங்க. அப்படிலாம் பெரிய அளவில் எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி போட்டு அது என்னமோ நம்ம பெரிதாக ஒரு 5000 பேர் சமைக்கிற மாதிரி வாங்கி போட்டிருப்பாங்க. அதுதான் விஷயம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க மாட்டியிருப்பாங்க. இதிலேருந்து எல்லாம் உங்களுக்கு விடிவு காலம் உண்டு, மகிழ்ச்சியானதாக இருக்கும். புரியுதுங்களா. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, அதே போல் கட்டிடத்துறை, அது மட்டும் அல்லாது கட்டிடத்துறை மற்றும் வந்து ரியல் எஸ்டேட்டு நிலம் வாங்க விற்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் சம்மந்தப்பட்டது பார்க்க போகிறோம். ஸோ நிலம் ஸ்தான அதிபதிக்கு நிச்சயமாக சனி செவ்வாய் தொடர்பு. சனி செவ்வாய் தொடர்பு அப்படின்னு சொன்னாக்கா அங்கே செவ்வாயுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அதாவது அவிட்டம் நட்சத்திரம் அங்கே இருக்குது. ஸோ அந்த அவிட்ட நட்சத்திரத்தை அவர் தொடும்போது தான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நல்லாவே போகும், ஒன்றும் குறைய இருக்காது. அப்போது கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், ஏன்னா அந்த அவங்க செய்யக்கூடிய தொழில் சனி பகவானுக்கு மிகவும் ஒத்துப்போகக்கூடியது. கனிம வளம் சம்பந்தப்பட்டது, மண்ணுக்கு கீழே கிடைக்கக்கூடிய கருப்பு அதாவது கனிம வளங்கள் எல்லாம் சனி பகவானுடைய இருட்டு சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தை ஒத்துப்போவதனால அந்த கட்டுமான தொழிலுக்கு சிமெண்ட்டு செங்கல் இதெல்லாம் அவர் வந்து ரொம்ப பிடிச்ச பொருள். ஆகையினால் அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் ஏற்றுப்பார். புரியுதுங்களா? அப்போது கட்டுமான தொழிலை பொறுத்தவரையில் நிச்சயமாக சனி பகவானால் உங்களுக்கு ஆதரவு உண்டு. இந்த சனி பயிற்சி மேஷராசி என்பவர்களுக்கு அதுவும் குறிப்பாக ரியல் எஸ்டேட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை தருகிறார் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் நீங்கள் இந்த இடத்துல எதிர்பார்க்க வேண்டும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், காவல்துறை, இராணுவம், கப்பல், விமானம் இவன் இந்த போன்ற அந்த அரசாங்க சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், அதாவது ஊதியம் வாங்கக்கூடியவர்கள். குறிப்பாக ஏன் காவல், இராணுவம், கப்பல், விமானம் ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னாக்கா அவங்களாம் தேச பாதுகாப்பு. இந்த தேச பாதுகாப்புக்கும் சனி பகவானுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. ஒரு நாட்டில் கலகம் பிறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சனி பகவான் இருக்கார், அவருடைய ஆட்சி பலம் பெற்றிருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, கலகம்ங்கிறது தனியாகவே வராது, சனி பகவானுடைய தலையீடு இன்றி அந்த நாட்டில் அந்த ஊரில் கலகம் ஏற்படாது. அது குடும்பமாக இருந்தாலும் சரி தான், ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி தான், நண்பர்களாக இருந்தாலும் சரி தான், கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி தான், பெற்றோர்களாக இருந்தாலும் சரி தான், பிள்ளைகளாக எந்த நிலையில் கலகம் ஏற்பட்டாலும் அந்த கலகத்திற்கு காரணகர்த்தா சனி பகவானாக இருப்பார். அப்போ ஏன் நம்ம காவல்துறை, இராணுவம், கப்பல், விமானப்படையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா அரசியலையே கொண்டு வந்து இங்கே போனால் அரசியல் என்பதே ஒரு கலகம். அதில் வந்து இந்த சனி பகவானுடைய காரகத்துவம் இல்லாமல் அது அங்கே நடக்காது. அப்போ இப்படிப்பட்ட ரொம்ப 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 முக்கியமான அவங்க வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான சனி பெயர்ச்சி இது மேஷராசி என்பவர்களுக்கு. அப்போ அவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கும் கை கொடுக்கும். சரியா? அவர்களுக்கும் கை கொடுக்கும். ஆனால் அதே சமயம் இராணுவத்தை சேர்ந்தவர்களுக்கும் விமானப்படையை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு சில கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் அப்படின்னா ஒரு சில இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது அடுத்த இந்த 21 மே மாதம் வாக்கில் அது வந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் அடுத்த 2021 அப்படியே ஒரு லாஸ் இருக்குது, அதை கொஞ்சம் மனசில் வச்சு அனுசரித்து சொல்லணும் அப்படிங்கிறது, கொஞ்சம் கவனத்தை கொண்டு போகணும். இது வந்து யார் பார்க்கணும்னா நம்முடைய தேச தலைவர்கள் தான் பார்த்து அதுக்கு ஏற்றார் போல். ஆனால் சனி பகவான் என்ன காரணம் தான் அவர் நினைக்கிறது தான் நடக்கும். ஆகையினால் அவர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கவங்க பதவி, பட்டம், அந்தஸ்து, நல்ல ஸ்தானம் இதெல்லாம் வேணும்னு சொன்னாக்கா நீங்களாம் நிறைய வழிபாடுகள் செய்ய வேண்டும். குறிப்பாக சனி பகவான் வழிபாடு, அதிலும் குறிப்பாக வயதானவர்கள், வயதில் முதிர்ந்தவர்கள், முன்னோர்கள், பெற்றோர்கள், அப்படி இல்லைன்னா வாசலை குப்பை பொறுக்கக்கூடியவங்க, அதில் வயசானவங்க, ஹேண்டிகேப்டு, ஊனமுற்றவர்கள் இதெல்லாம் சனி பகவானுடைய காரகத்துவத்தை ஒற்று போகக்கூடியவர்கள். இவர்களுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஒரு பொட்டில் சாப்பாடு வாங்கி தர்றது, அவங்கள கொஞ்சம் மகிழ்விக்கிறது, அவங்களுக்கு காலில் பெரியவங்களாக தான் அவங்க காலில் உழுந்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கனாக்கா அது சனி பகவானுக்கு பிடிச்சி அது மூலயமா உங்களுக்கு எல்லாம் அந்த அவருடைய பிடியிலேருந்து உங்களை விடுவிப்பார். உங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துப்பார், ரொம்ப இம்சை பண்ண மாட்டார். ஸோ இதெல்லாமே கூட நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மேஷராசி அன்பர்களே. சரியா? அதனால் அந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மூத்த முன்னோடிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். உங்களை பற்றின தவறான சில விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு, தகவல் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் உங்களுக்கு பதவி பட்டம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த பதவி பட்டம் கிடைக்கணும், உரிய பிராயச்சித்தம் பரிகாரங்கள் செய்ய வேண்டும், எந்த தேவதையை வழிபாடு பண்ணணும், இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அதே போல் அரசு வேலை, இந்த அரசாங்க வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள், அரசாங்க வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இல்லை பணங்காசு செலவு பண்ணி அதுக்கான ஒரு செலவு செய்து அது மூலியமாக தான் இந்த அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் கவனமாக செலவு செய்யணும். செலவு செய்யுங்க, வேணான்னு சொல்லலை. 10ஆம் இடத்துல குருவும் இருக்கார், அங்கே தப்பு நடக்க வாய்ப்புகள் குறைவு. இதுவே போன வருஷம் செஞ்சுருந்தீங்கனாக்கா நான் தப்புன்னு சொல்லியிருப்பேன். அப்போது நீங்கள் என்னுடைய பதிவை பார்த்தீங்களா, கேட்டிங்களா, இல்லை என் சொல்படி நடந்தீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆகையினால் இந்த வருடம் அரசாங்க உத்தியோகத்துக்கு செலவு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் செலவு பண்ணுங்கள். ஆனால் அது உங்கள் இது பொது பலன். நான் சொல்கிறது பொது பலன், நான் சொல்கிறது பொது பலன், சரியா? ஆனால் உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கு முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு அம்மா கேட்பாங்க, எல்லாம் மனைவி கேட்பாங்கப்பா நான் இன்றைக்கி என்ன சமைக்கட்டும், இன்றைக்கி வடை பண்ணிட்டோமா பாயசம் பண்ணிட்டோமானா அவர் சொல்லுவார், இல்லை எனக்கு வயிறு சரியில்லை, எனக்கு வடை பண்ணாத பாயசம் பண்ணாதுன்னு. அதுபோல் நீங்கள் இந்த அரசாங்க வேலைக்கு நீங்கள் பணம் காசு செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி அரசாங்க வேலை எனக்கு உண்டா, அந்த பாக்கியம். இப்போ அரசாங்க வேலைன்னா அதுக்கு ஒரு காரகத்துவங்கள் இருக்குது. சனி சூரியன் சூரியன் சம்மந்தப்படணும், சனி பகவான் சம்மந்தப்படணும், செவ்வாய் சம்மந்தப்படணும், 10ஆம் இடம் சம்மந்தப்படணும். அந்த மாதிரி காரணம் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கான செலவுகளை செய்யுங்கள், ஓகேவா? அதே போல் தனியார் வேலையை பொறுத்தவரை நிச்சயமாக வேலைவாய்ப்பு நன்றாக இருக்கும். அதில் எந்த விதமான குறையும் ஏற்படாது. இப்போ கடந்த இந்த வருடம் ஏற்பட்ட இந்த குவாரண்டைன் டைமுக்காக ஏற்பட்ட குறைபாடுகள் போகிற இனி வருங்கால எதிர்காலத்தில் ஏற்படுமா சாமி அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இந்த மாதிரி 8 மாதங்கள்லாம் பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த 8 மாதம் நீங்கள் கற்றுண்ட பாடம் என்னென்னா, நமக்கு என்ன, உங்களுக்கு என்ன குடும்ப தெய்வமோ, உங்களுக்கு என்ன குலசாமியோ, எது பாரம்பரியமோ, எது குடும்ப பழக்கமோ, அதை நீங்கள் மறக்கக்கூடாது, மாற்றக்கூடாது. நான் மதம் மாறலை, மனசு தான் மாறுறேன்னு தத்துவம் பேசக்கூடாது, புரியுதா? இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்துக்கள் என்ற இந்து சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல நல்லா ஸ்ட்ராங்காக மண்டையில் ஆணி அடிச்சுக்கணும், புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் உங்கள் குலசாமியை கும்பிட்டா தான் நீங்கள் 7 கடல் தாண்டி சென்றாலும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது. அப்போ குலதெய்வம்ங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் எடுத்துக்கணும் மேஷராசி அன்பர்களே. தனியார் வேலைவாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும். அடுத்ததாக குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், மேஷத்துக்கு 4ஆம் பாவ அதிபதியாக வரக்கூடிய கடகம், அந்த கடகத்தை சனி பகவான் 7ஆவது பார்வையாக பார்க்குறாரு. ஆகையினால் மேஷராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சி எதுவரையில இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குரு பகவான் அங்கே மகரத்தில் இருக்கிறவர்களும் மேஷத்துக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அவர் அங்கே கும்பத்துக்கு வந்துட்டார், அடுத்த வருஷம் வந்துட்டார்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் சூழ்நிலைகள் மாறும். அப்போ நீங்கள் இன்னிலிருந்தே குடும்பம் ஒற்றுமையாக குரு இருக்கும்போதே நீங்கள் அந்த ஒற்றுமையை வளர்த்துக்கிட்டிங்கனாக்கா அதுக்கான முயற்சிகள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் அது நன்மை பயக்கும், இல்லைனா அது சிரமத்தில் முடியும், புரியுதுங்களா? சரி, அடுத்ததாக திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். நிச்சயமாக இதில் நல்ல பாக்கியம்தான். குரு சனி தொடர்பு அது நல்ல பாக்கியத்தை கொடுக்கும். ஆகையினால் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நன்மை தான். அதனால் திருமண யோகம் உண்டு, திருமணம் தாராளமாக நீங்கள் முயற்சி செய்யலாம். அதே போல் குழந்தை பாக்கியத்துக்கு சனி பகவான் முயற்சி பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர் நிச்சயமாக இந்த குழந்தை பாக்கியத்துக்கும் நிச்சயமாக அவர் உதவி பண்ணுறார். அப்போ குழந்தை பாக்கியமும் இருக்கும். அதே போல் தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய நாட்டம் அதிகரிக்கும், குழப்பம் நீங்கும், தன வரவு கைகூடும். ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய் தீரும். ரொம்ப நாளாக எனக்கு இந்த நோய் இருக்குது சாமி, இதை நிவர்த்தி ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது நிவர்த்தி ஆகும். அதே போல் ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக நான் நோய் இருக்குது, நான் மருந்தே எடுத்துக்கல அப்படின்னா அவன் இன்றைக்கி தான் போய் ஆஸ்பத்திரி போயிட்டு அது சம்பந்தமான மருத்துவத்தை தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு யோகம் உண்டா சாமி, வெளிநாடு போவனா அப்படின்னு கேட்டால் உத்தியோகம் சம்பந்தமாக, வர்த்தகம் சம்பந்தமாக இவர்கள் மேஷராசினர்கள் வெளிநாடு சென்று வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு உறவு முறைகள் இல்லை, வெளிநாட்டிலிருந்து அந்த உத்தியோகம் சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ உங்களுக்கு உறவுகள் மேம்பட வாய்ப்புகள் உண்டு. அங்கிருந்து அந்த உறவு முறைகள் கிடைப்பதற்கு, நல்ல நண்பர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களாக இருந்தால் பரீட்சையில் வெற்றி பெறுவார்கள். நீண்ட நாட்களாக தூக்கமின்மை போன்ற நோய்களில் அகப்பட்டு வந்தவர்கள் மனசில் எப்பையும் ஏதேனும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது சாமி, எப்பையும் ஒரு பயம் இருக்குது சாமி மனசில் அப்படின்னு சொல்கிறவங்கள அந்த பயம் நீங்கும். அதுக்கு மிக மிக முக்கியமானது முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசம். அந்த கந்த சஷ்டி கவசத்தை படிக்க படிக்க பயம் நீங்கும். அதே போல் தான் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த அந்த கவசத்தையும் நீங்கள் படித்து வரணும். அது படிக்க படிக்க அதுலேயும் உங்களுக்கு பயம் நீங்கும். மருத்துவ செலவுகள் கைகூடும், கொஞ்சம் வரும், அதுக்காக கைகூடும்னு சொல்ல முடியாது, அதுக்கு தேவையான பண வரவு இருக்கும். ஓகேவா? நண்பர்களிடத்திலே கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு, அரசாங்க வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இடமாற்றம், கலெக்டர் மாற்றினாங்க, எஸ்பி மாற்றினாங்க, ஐஜி மாற்றுறாங்க, அந்த மாதிரி இடமாற்றங்கள், அரசியல் அரசாங்கம் தொடர்புள்ள இடமாற்றங்கள் அடிக்கடி நிகழும். ஓகேவா? பெண்கள் கொஞ்சம் மாதவிடாய் கோளாறுகள் போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு, உடல் சம்பந்தப்பட்டது மற்றும் அந்த டேட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் மேஷராசிக்கு பெண்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். அந்த கணவன் மனைவி ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மீண்டும் ஒன்று சேருவதற்கு இந்த சனி பெயர்ச்சியில் வாய்ப்பு இருக்கிறது. இந்த சனிப்பெயர்ச்சியில் எப்படி சாமி நாங்கள் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவார்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஒன்று சேருவார்கள். அதற்கு உரிய பிராயச்சித்தங்கள் பரிகாரங்களை செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும். அதே போல் உறவு முறைகள் மேம்படும். மாமனார் மாமியார் நாத்தனார் பங்காளி போன்ற உறவு முறைகள் மேம்படும். வெளியூர் அல்லது உங்கள் பூர்வீக ஊர்லேருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் சேரும். பெண்களால் பிரச்சனை அல்ல, பெண் ஆசைகளால் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷராசி என்பர்களே. ஆகையினால் நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு சில ரொம்ப அசுப கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குதுன்னா உங்களுக்கு குடும்பத்தில் பிரிவு கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்கள் தசாபுத்தியை வச்சு தான் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலாபலன்கள் இருக்கும். நீங்கள் அந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு குடிப்பழக்கம் இருக்கும். அந்த குடிப்பழக்கத்தை போக்குவதற்காக, நீக்குவதற்காக நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. அந்த குடிப்பழக்கத்தெல்லாம் நிச்சயமாக சரி பண்ண முடியும். அதுக்கான வழிவகை இருக்குது. அது எப்படி சாமி சரி பண்ணுறதுனா தாராளமாக அந்த குடிக்காமல் நிப்பாட்டலாம். அதுக்கெல்லாம் நம்ம ஆன்மீகத்தில் வழி இருக்குது. கல்வி மேம்படும். உத்தியோக பிரச்சனை தீரும். திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். மேஷராசி நண்பர்களை பொறுத்தவரையில் வீடு கட்டுவதற்கு, புதிய மனை வாங்குவதற்கு, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் செயல்படுவதற்கு, அதில் இருந்து வந்த கேஸ்லாம் கூட நீக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது எப்படி பார்த்தாலும் மேஷராசி நண்பர்களை பொறுத்தவரையில் இந்த சனிப்பெயர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த மேஷராசி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் புத்தாண்டு ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமஸ்காரம். வாழ்க வளமுடன்.